வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ராகன் ஃபார்வர் அப்படிங்கிற ஜாக்கி ஜான் படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் 1988 வெளியானது. ஜாக்கி ஜான், சாமோ ஹாங், யோன் பியோ மூணு பேரும் நடித்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சாமோ ஹாங்க்கு தான். இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் பயங்கர ஹிட்டு. இந்த படம் மூணு வெர்ஷனாக வெளியானது. இதில் ஜப்பானீஸ் வெர்ஷனில் மட்டும்தான் எந்த கட்டுமே இருக்காது, ஃபுல் வெர்ஷனாகவும் இருக்கும். இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2020 இந்த படத்தை ப்ளூரேயில் வெளியிட்ருக்காங்க. அது அமேசானில் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்லேயும் இது தமிழ் டப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜனரஞ்சகமான ஆக்ஷன் படம், ஆக்ஷன் காமெடி, டிப்பிக்கல் சாமோ ஹாங்க் ஜாக்கி ஜானோட கலெக்ஷனில் இந்த படமும் ஒரு முக்கியமான படம். கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற வக்கீல் ஜாக்கி ஜான், அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அதாவது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து அதிகப்படியான நச்சு பொருட்கள் வெளியாகி மீன்கள்லாம் இறக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணையை வச்சுருக்கிற ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா. அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்து ஜாக்கி ஜானை நாடுறாரு. ஜாக்கி ஜான் அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதில் சாமோகங்கை வச்சு அந்த பொண்ணை வேவு பார்க்க சொல்கிறாரு. இன்னொரு ஃப்ரெண்டான யோன் பியோவை வச்சு அவங்களோட தங்கச்சியை வேவு பார்க்குறாங்க. இதில் சாமோகங்கு அந்த பொண்ணோட உண்மையான பாசத்துக்கு மயங்கிடுறாரு. அதே மாதிரி ஜாக்கி ஜானும் ஒரு ப்ளே பாய்ங்கிறதுனால அவரும் அந்த சிஸ்டரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் அந்த கெமிக்கல் ஓனருக்கு பதிலாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. படம் வந்து கிளைமேக்ஸ் போயிட்டுலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்தில் மெயின் வில்லனாக நடித்தவர் வந்து யூன்வா. இவர் ப்ரூஸ்லிக்கே டூப்பாக நடித்தவர். இது சொல்கிறதுக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சாமோஹாங்க், ப்ரூஸ்லி, யூன்வா இவங்கெல்லாம். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் சண்டை போட்டுருக்கிறவர் பென்னி. இவரோட ஏற்கனவே வீல்ஸ் ஆன் மீல்ஸுங்கிற படத்தில் ஜாக்கி ஜான் ஃபைட் பண்ணியிருப்பார். அவரும் பெஸ்ட் ஃபைட்டர். கிளைமேக்ஸ் ஃபைட்டு சான்ஸே இல்லை, தெரிக்க விடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆக்ரோஷமான ஃபைட்டாக இருக்கும். ஜாக்கி ஜானையே நம்ம இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவில் பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். காமெடி சீக்வன்ஸ்லாம் வழக்கம் போல் சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் டைமிங் காமெடி, ஆக்ஷன் காமெடி எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பார்க்காதவங்க தாராளமாக பார்க்கலாம். யூடியூப்லேயும் இந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் வெளியில் எங்கேயும் தேடி கஷ்டப்பட வேணாம். தமிழ் ராக்கர்ஸ், தமிழ் யோகி இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது ஆக்சுவலாக நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுனால இன்னும் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கலை. இன்னும் சப்ஸ்கிரைப்ஸ் இல்லாமல் ரொம்ப வரலை. ஒருவேளை ஏதாவது போடக்கூடாததை போட்டு அவங்க ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. ஆனால் எப்படி கமெண்டில் கேளுங்க, நான் எப்படின்னு வேணால் சொல்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு படத்தை பற்றி பார்ப்போம்.